Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர்ல செய்யக்கூடிய பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் எப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் மடித்து ஒரு ஃபோர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஃபோரை வந்து ஃபேன் மடிப்போம் இல்லையா, நம்ம எல்லோரும் சின்ன வயசில் விளையாடிருப்போம் ஸ்கூலில் ஃபேன் மாதிரி செஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஷ்யூ பேப்பரை பார்த்து ஃபேன் மாதிரி மடிக்கணும். ஏன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும். ஓகே, இந்த மாதிரி ஃபேன் மாதிரி செஞ்சிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த ஃபேனில் இந்த மாதிரி வைங்க, நடுவில் வைக்கணும். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ட்விஸ்ட் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த மாதிரி அந்த இதை ஃபேன் இருக்குல்ல, இதை இப்படி விரித்து விட்டுட்டு நம்ம ஃபோர் டிஷ்யூ போட்டோம் இல்லையா, அதனால் இது இந்த மாதிரி விரியும். இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக விரிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் என்னது பார்க்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏ4 ஷீட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கணும். ஓகே, அதை இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஹாஃபை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்ட பெருக்கி ஒரு ஹாஃபை வந்து தனியாக வச்சுருங்க. ஓகே, செகண்ட் ஹாஃபை வந்து இதையும் நீங்கள் ஹாஃபாக மடிச்சுக்கணும். ஓகேவா, நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. சரியா, இதே மாதிரியே நீங்கள் இந்த பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். ஓகே, இந்த ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸாக, ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா பூ வந்து அழகாக வராது. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இங்கே கம் போட்டு ஒட்டிடணும். சரியா, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இது கொஞ்ச நேரம் காய விடுங்க. இப்போது இன்னொரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னொரு ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கணும். சரியா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டிக்கு. ஓகே, இங்கே லாஸ்டில் கம் போட்டு ஒட்டிடணும். சரியா, இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு நீங்கள் இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிடணும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, இப்போ தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் என்னதுன்னு பார்க்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ளவருக்கும் உங்களுக்கு
ஒரு பேப்பர் தேவைப்படும் சரியா மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் இதை நீங்கள் வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க ஓகே இதையும் நீங்கள் வந்து பாதியாக எடுத்துக்கணும் ஓகே இந்த பாதியை வந்து ஓரமாக வச்சுருங்க இந்த பாதியை வந்து இப்படி மடிச்சுட்டு இதையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும் ஓகே கட் பண்ணிக்கிட்ட பிறகு இது இருக்கு இல்லையா இதை ஒரு பென் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பென் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கணும் ஓகே அது நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க அப்புறமாட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆகிருக்கும் ஓகே இந்த ரோல் ஆகிருக்கிறதுலே அப்படி நீங்கள் கட் பண்ணிடணும் ஓகே ஃபுல்லாக இல்லை கொஞ்சோண்டு மட்டும் கட் பண்ணிடணும் ஓகேவா அப்படி உங்களுக்கு பெண்ணை வச்சு சுருட்டு வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் ரோல் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டாக ரோல் பண்ணிக்கணும் ஓகே ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி விரிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆகி வரும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செஞ்சுக்கணும் எல்லா ஸ்ட்ரைப்ஸ்க்கும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இதை இதே மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக்கை வச்சு நாங்கள் எப்படி பின்னாடி சுற்றிக்கணும் ஓகே மாதிரி கீழே கீழே வர மாதிரி சுற்றிக்கோங்க ஓகே பார்த்தீங்கன்னா இதான் வந்து தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபோர்த் டைப் ஆஃப் ஃப்ளவர் பார்க்கலாம் ஃபோர்த் டைப் ஆஃப் ஃப்ளவருக்கு வந்து நம்ம தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ளவரில் பாதியாக மடித்தோம் இல்லையா அதே இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க ஓகே மடிச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் வந்து பாதியாக எடுத்துக்கணும் ஓகே இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பென் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமாட்டி இங்கே கம் போட்டு ஒட்டிடணும் சரியா கம்மோ இல்லை டேப்போ போட்டு நீங்கள் ஒட்டிடணும் ஒட்டிட்ட பிறகு இந்த பென்னை நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த சிசர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிடணும் ஓகேவா இந்த ஃப்ளவர் வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ளவரு ஓகே அப்புறமாட்டு ஃப்ளவர் வேஸ் எப்படி செய்கிறதுன்னு பேப்பர் ஃப்ளவர் வேஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்ட பிறகு நடு இதை எடுத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் ஓகே இது கீழே வந்து உங்களுக்கு அப்படி ஸ்டிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் ஸ்டிக் செஞ்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளவருக்கு அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டிக் செஞ்சு வச்சுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபோர்த் டைப் ஆஃப் ஃப்ளவர் ஓகே இப்போ நம்ம ஃபிஃப்த் டைப் ஆஃப் ஃப்ளவர் என்னதுன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் டைப் ஆஃப் ஃப்ளவருக்கும் இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு பேப்பர் தேவைப்படும் ஓகே நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவு கேப் போட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும் ஓகே இந்த மாதிரி போட்டுக்கிட்ட பிறகு சிசர் வச்சு மெலிஸ் மெலிஸாக ரொம்ப மெலிஸாக கட் பண்ணணும் அப்போ தான் இந்த ஃப்ளவர் அழகாக வரும் ஓகே இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க சரி அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சுற்றிடணும் ஓகே
சரியா? மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி சுருட்டிட்ட பிறகு லாஸ்டில் கம் ஒட்டிடணும். ஓகே, அப்புறமாட்டி இந்த ஒரு ஒரு லீஃபாக இந்த ஒரு ஒரு பெட்டல் ஒரு ஒரு பேப்பராக இந்த மாதிரி பண்ணிடணும். ஓகே, ஓகேவா? இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைப் ஆஃப் ஃப்ளவர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 டைப் ஆஃப் ஃப்ளவர் செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ இதை வந்து அழகாட்டு ஃப்ளவர் வேஸில் அடுக்க போகிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் வந்து கிளாஸ் பாட்டில் பெயிண்டிங் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது இது நம்ம ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, இதில் இந்த மாதிரி வைக்கிறேன். இன்னொன்று நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே, ரெண்டு ஃப்ளவர் செஞ்சுருக்கேன் ஒரே மாதிரி. அதனால் ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்த கண்ணாடி பாட்டில் உள்ள வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஓகே, இப்போது இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இது வந்து என்னோடய தம்பி பெயிண்ட் பண்ண பாட்டில், இதுலேயும் நம்ம வந்து ஃப்ளவர் வைக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை வந்து கலர் கலர் பேப்பரில் கூட நீங்கள் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதான் ஃப்ளவர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட கலர் டிஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு இந்த ஃப்ளவர் செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வந்து நீங்கள் ஒயிட் பேப்பரில் பண்ணிங்கன்னா இவன் நீங்கள் கலர் அடிக்கலாம் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் வச்சு. ஓகே, இந்த ஸ்டெம்முக்கு க்ரீன் கலர், அப்புறம் இந்த ஃப்ளவருக்கெலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் அடிச்சிடலாம். ஓகே, நான் லைட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி என்னோடய ரேக்கில் வந்து அடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ, பாய்.